யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. ரொம்ப உற்சாகம் தெரியல. எடிட்டிங் ஆப் உங்களுக்கு இப்ப ஒரு யூடியூப்க்கு எடிட் பண்ற அளவுக்கு ஒரு ஓரளவு இருக்கு. ஓகே, இந்த மூணு ஆப் இந்த பண்ணலாம். வாட்டர் மார்க் இல்லாமல் காசு இருந்துச்சு நீங்களே உங்கள் அக்கௌண்டில் இப்போ ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா உங்கள் எடிட்டிங்கே வேறு ரொம்ப சவுண்டாக கேட்கும் அது வந்து. சரிங்களா, இந்த இதை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு இப்படி திருப்பி வச்சு பாருங்கள் உங்கள் ஃபோனை தலையில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இதை பற்றி தெரியும். 28 வீடியோ இது பண்ணேன். ஸோ ஓகே, அசஸ் லைப்ரரி அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் அப்புறம் இது என்னமோ கிளிச், இதை தொட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் அப்புறம் சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வந்து ஆஃப் ஆயிடுச்சு ரெக்கார்டரு, ஃபோன் பண்ணிட்டாங்க பயிலுக. சரி ஓகே, அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா ஃபேவரட்ஸு நம்ம ஃபேவரட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எஃபெக்ட் போட்டுக்கலாம் உங்கள் வீடியோஸ்க்கு, இந்த மாதிரி சேக்கிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளர், ஒரு இடத்துல இதாக. ஸோ மித்ததெல்லாம் காட்டாது நான் நெட் இல்லை. ஸோ சாரி ஓகே, இந்த மாதிரி ஷேக்கிங்க்கு போனீங்கன்னா இது மாதிரி ஷேக் ஆகுறது இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இது வந்தீங்கன்னா கிளட்டு, அது வந்து தெரியாது. ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஃபேவரட்ஸில் நான் இதுதான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டிரான்சிஸ்டேட்டர் டிரான்சிஷன் வாயில் முடியாது டிரான்சிஷன். ஓகே, ஏதோ ஒன்று இதுக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி காட்டும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த நடுவில் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதில் உங்கள் மூஞ்சியை கொண்டு போயிருச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சி மட்டும் கிளியராக தெரியும், பட் சுற்றி இருக்கிற எல்லாமே பிளர்ராக தெரியும். ஓகேங்க, அப்படி இதுக்கு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நெட் இல்லை, போயிட்டு வாடா தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் இதுதான் முக்கியமானது. ஸோ அதுக்கு நெட் இல்லாமல் போயிடக்கூடாது. நெட் இல்லாமல் நான் போடா, நிறைய யூடியூப் சேனலில் இந்த இது இருக்குல்ல அதை தாங்க அடிக்கடி கட்டுறானுங்க. ஸோ இந்த இதுக்காகவே நான் ஏற்றுனேங்க இந்த ஆப்பை. ஸோ ஓகேங்களா, இது இருக்குது, அப்புறமா இந்த ஸ்க்ரீன் ஸ்கின் தேவையில்லாமே இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதுக்கு மேலே வருது. ஸோ இந்த மாதிரி பூம் அப்படின்லாம் வருது. நெக்ஸ்ட் இந்த என்னமோ ஸ்க்ராப்லாம் இருக்குது, அப்புறம் ஃபயரு, அப்புறம் இந்த ஹாரர், அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பம்கினை ஒரு தொடு தொடுது, அப்புறம் இன்டர்லட்டன் அப்படின்னு என்னமோ வந்துருக்குது. அப்புறம் இதில் வந்து உங்களோட இது அதென்ன எடிட் பண்ணணும், அதென்ன இன்ட்ரோவை எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் எ ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக அப்படின்னு வரும், அதை வந்து இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூடியூப்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபாண்டு, உங்களோட ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஸ் லைக் அ ஃபாண்ட் இஸ் டவுன்லோட் ப்ளீஸ், டவுன்லோட் பண்ணணும் ஏன்னா நெட் இல்லை. ஸோ ப்ளீஸ் செக் யுவர் நெட் அப்படிங்க இருக்குது, அப்போது எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ கேன்சல் கொடுத்துட்டு இந்த அனிமேஷனுக்கு வந்தோம்னா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த இதில் இதெல்லாம் இன்ட்ரோ, உங்களோட நேமு, அப்புறம் வேரிடு அப்படின்னு நினட்டிங்கன்னா அப்பா மூச்சு வாங்குது. சரி, டிசைனிங் இதெல்லாம் நம்மள்ட்ட எத்தனை தாட்டி இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே இப்போ நம்ம ஒரு எடிட்டிங்கை பற்றி பார்த்துடலாம். ஓகே, இந்த இதுக்கு போனீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சதுக்கு போகும், எடிட் பண்ணி வச்சதை போய் திரும்பி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ நியூ ப்ராஜெக்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்கிறேன். மூச்சு வாங்கியிருப்பா. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் பேக்கு லெஃப்டில் அப்பில் இருக்கிறது வந்து பேக், இது அப்கிரேட் டு ப்ரோ. இந்த ப்ரோக்கு போய் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த இதுதான் சேவ் ஒன் சாரு, இந்த கிங் இருக்குல்ல இதை தொட்டால் தான் சேவ் ஆகும். ஸோ இன்னும் நம்ம வீடியோ எடிட் பண்ணல, எடிட் பண்ணது என்னடா இது. ஓகே, அப்புறமா இந்த இதை தொட்டோம்னா ப்ளே ஆகும். அப்புறமா அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்குல்ல அதை தொட்டோம்னா நீங்கள் இப்போ
ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி அப்படியே கிளிக்ஸ் பண்ணுறது, ஃபில்ட்ரு மேக் பண்ணுறது, அப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, அது மாதிரியான இதெல்லாம் வரும். சரி ஓகே, இந்த மியூசிக் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸு அது மாதிரிலாம் இருக்குது, அட்ஜஸ்ட் பேக்ரவுண்டு அப்படின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனை இப்படி கேம் விளாடுற கணக்காக வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, வாய்ஸ் ஓவர் இருக்குது. வாய்ஸ் ஓவர்னால் நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்னால் சொல்லணும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஸோ அங்கே வந்து எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கஸ்டம் வாட்டர் மார்க் அதை தொட்டுட்டு, வாட்டர் மார்க் அந்த ஃபிலிம் மேக்கர் அப்படின்றத வந்து தொட்டுட்டிங்கன்னா, பா மூச்சு வாங்குது, அப்படின்றத தொட்டுட்டிங்கன்னா அப்புறமா உங்களோட கேம் லோகோ அப்படின்றத எடுக்க சொல்லும். ஃபஸ்ட் யூ கேன் டேக் யுவர் கேம் லோகோ அப்படின்றத எடுக்க சொல்லும். ஸோ சரிங்களா, அதை எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டிங்கன்னா உங்களோட கேம் லோகோ அந்த இடத்துல வந்துடும் தான், இந்த ஃபிலிம் மேக்கருக்கு பதிலாக அது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டூட்டில், அது வேணா ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுறது. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க, அதை வந்து ப்ளஸ் கொடுத்துருவோம். இப்போ ப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், ஸோ லைக் ஒரு சில அந்த மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம கிளிக். இப்போ ரீசெண்டாக இப்போ எல்லோரும் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மியூசிக் தான். இதை இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டா, ஓகே இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். ஓ யூ வாண்ட் டு, ஓகே நோ 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 நோ. ஸோ இப்போ இதிலே நம்ம சொல்லிடுவோம் நம்மளுக்கு தானே கிடச்சிச்சு. ஓகே இதை டபுள் டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெலீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டே எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும், கேன்சல் விட்டிங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷனை போட்டு டப்படப்படப்பட, ஸ்லோ பண்ணணும்னா அந்த ஓ பாய்ஸா அப்படின்னு வரும். ஸோ ஓகே அடுத்து ஏதாச்சும் க்ராப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே இந்த சைஸ் இருக்கா இதுக்கு போய்க்கிருங்க, போயிட்டு இந்த ஐயோ நம்ம நேரத்துக்கு தான் இதெல்லாம் அடிச்சுட்டு நோ இந்த மாதிரி ஆப்ஷனை சிக் பண்ணுங்கள். இப்போ இன்ன மயிலே அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே யாருக்காச்சும் அனுப்பிக்கலாம். ஸோ ஓகே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு இது செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கணக்காக வைக்கணும், வச்சுட்டு இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸஸ் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணும், இந்த இவ்வளோ ஜூம் இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னா இந்த கடைசி இதுக்கு போய் வச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம், நம்மளுக்கு இது தேவை கிடையாது, ஒரிஜினல் வீடு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிரர், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அப்படி வருதா, இதை அப்படி இழுத்துக்கிறங்க, இழுத்துட்டு ஜூமின் அப்படின்றத கொடுங்க. ஜூமின் அப்படின்றத இந்த இடத்துல வேணாம், அவ்வளோதான், இப்படி போட்டு மூவ் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னா அங்கே போகும், மூவ் அப் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா மேலே அவன் நம்ம சாரோட தலைக்கு போகும் ஓகேங்களா. மூவ் டவுன் அப்படின்னீங்கன்னா கீழே போகும், மூவ் அப்புன்றத கொடுத்து நான் டிக் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, டிக் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆச்சு அங்கேயா, ப்ளே இங்கே தான். ஸோ ஓகே இப்போ அப்படியே ஜூம் ஆகுது, இப்போ ஜூம் ஆகாது, நம்ம அந்த இதிலேருந்து பண்ணோம்ல ஸ்க்ரோப் பண்ணி அப்போ அதுலேருந்து தான் ஜூம் ஆகும். ஸோ ஓகேவா, ஓகேங்க. அடுத்து என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஸோ ஓகே அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இதாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இதுதான் நான் சொன்னேன் சேக் பண்ணிக்கிடலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சதான் நான் இதை சொல்லித்தரேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகேங்க, நான்ன்றதுல டிக்கில் இருக்குது, இப்போ இப்படி போனீங்கன்னா ஃபில்ட்ருக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்துக்கிடுங்க, ஷேக்குன்றதுக்கு வந்துக்கிடுங்க. அண்டு நம்மளோட வீடியோவை இப்படி இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும், அது எவ்வளோ டைம் அது ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ 5 செகண்டுக்கு எனக்கு ஷேக் ஆகணும், நோ 3 செகண்டுக்கு எனக்கு ஷேக் ஆகணும். ஸோ இது என்ன மினிட்டு செகண்ட்ஸு அதை செட் பண்ணணும். ஸோ 4.5 மினிட்ஸு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, அப்படியே ஷேக் ஆகினே இருக்குதும். இப்படி கொடுத்தோம்னா அந்த இது பதி இது ஒரு மினிட்டுக்கு எத்தனை ஷேக் அது மாதிரி. ஸோ இப்படி வரும். ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கிற பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இந்த ஆப்பில் உள்ள ஒரு மிஸ்டேக் என்னென்னா,
ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த இதை தொட்டிங்கன்னா கடைசிக்கு வந்துடும். நீங்கள் எப்படியே திருப்பிக்கிட்டே கை வலிக்கணும்னு தேவையில்லந்தா. ஸோ கரெக்டாக அதை தொட்டிங்கன்னா கடைசிக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா, இந்த இதை அப்படி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா பிளாங்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை இதில் உள்ள பெரிய மிஸ்டேக்கு தான். ஸோ மித்த ஆப்லலாம் நம்ம இப்படி கொண்டு போனோம்னா அது வாட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து போகணும். ஸோ அது வந்து இந்த இதில் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மித்தபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒரு யூடியூப்க்கு தேவையான ஆப்பை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்புன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ நான் கஷ்டப்பட்டு வயிறு வலிக்க பேசிகிட்டு இருக்கேன். ஒரு லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் கொடுத்துருங்க அப்பா. அப்படியே கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல வைப்ரேட் ஆகி நிற்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், எனக்கு நிற்குதான்னு பார்ப்போம். ஆ நின்றுச்சு எனக்கு, நிற்கல, நின்று தொலை சீக்கிரம். ஸோ ஓகேங்களா, நிற்கலை அது வேறு ஏதோ வருது, அப்போம்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வைப்ரேட் ஆகி நின்றுச்சு. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோனா வைப்ரேட் ஆகும் அந்த இடத்துக்கு டம் குர் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை அப்படியே கிளிச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துலலாம் கிளிச் ஆகக்கூடாதுரா, நான் ஜூம் பண்ணுறேன்ல, அந்த இடத்துல தாண்டா கிளிச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்படியே கிளிக் இந்த சேக்குன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஹாரர் ஐ மீன் இந்த பேய் கோஸ்ட் வீடியோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அப்படியே அதை ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரில் எக்ஸ்பிரிமெண்ட்டை கொடுக்கும். ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைல் தான். ஸோ இந்த ஸ்மைலை நான் காட்ட விரும்பலை. ஸோ சாரி கைஸ், இந்த ஸ்மைலை நான் காட்ட விரும்பலை. ஸோ அது ஒரு காரணம் இருக்குது. இது வந்து வாய்ஸ், இதை கொடுத்துட்டு இந்த இதை தொட்டிங்கன்னா ஸோ அப்படியே அது ரெக்கார்டாகும். ஸோ நம்மளுக்கு வேணாம் அது வேறு, இதுக்கு இந்த இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கஸ்டம் இருக்கும், இது வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தோம்னா அது போய் ஷோ ஆகும். ஸோ கஸ்டமுக்கு போயிட்டு இப்போ இது இதை நான் எடுத்துக்கிடுதேன், எடுத்துட்டு ஸோ நோனும் நான் அதை க்ராப் பண்ணல. ஸோ சாரி கைஸ், க்ராப் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும். க்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு இம்போர்ட் கொடுக்கணும். இம்போர்ட் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு எது தேவை, ஸோ அது அந்த வாட்ஸ்அப் இதுக்கு போகணும். இதுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிடலாம். ஓகே கைஸ், சாரி ஃபார் திஸ் கட்டிங். ஸோ ஏன்னா அந்த இது எனக்கு திரும்பியும் கட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பையன் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தான். ஸோ அட்டன் பண்ணி டேய் ஃபோன் அடிக்காதரா மாப்பிள அப்படின்ட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை பெருசாக இழுத்துனே போய் இது என்னடா அதுக்கு மேலே போகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேங்கன்னா டைட்டில் இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும். ஓகே ஓ பேக்கெட்டிவ் ஹிஸ்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பிளர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இது மாதிரி பிளர் பண்ணி தான் பேக்கெட்டிவ் ஒப்பாசிட்டி. ஓகேங்களா, வாயிலே எதுவும் நுழைய மாட்டேது. இப்படி இப்படி ஆச்சுட்டு இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இதை டிக் பண்ணுறேன். வந்துட்டோம்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதற்கெலாம் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஸோ ரிமூவ் ஆட்ஸ் அப்படின்னா இது ஆட் வாட்டர் மார்க்கு, நோ வாட்டர் மார்க்குன்றதுக்கு இது இருக்கக்கூடும். பிளெண்டிங் மோட்ஸ் அப்படின்றதுனா இது, வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இது, அனிமேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கொடுங்க, ஃபில்டர்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமானது இதில் இருக்குது. ஸோ எது வேணும்னாலும் காசு தான். ஸோ சும்மா பண்ணணும்னா சும்மா பெந்த பெந்தையாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து காசு நம்மள்ட்ட இல்லை. ஸோ ஓகே, அப்படியே வெளியே வந்துட்டு இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை அப்படி பண்ணோம்னா இது கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், இந்த மியூசிக்கை காட்டல, மியூசிக்கு போவோமா. போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட் போயிட்டோம்னா ஃபன்னிக்கு போயிட்டோம்னா கேட்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கேட்கும், வெயிட் பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். கேட்குதா? ஓகே, உங்களுக்கு ரொம்ப பையன் தான் கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மிஸ்டேக் தான். ஸோ சாரி. ஓகே, நெக்ஸ்ட் நிறையா எக்கச்சக்கமாக இது மாதிரி இருக்கும், ஒரு 15 இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்பர் போட்டிருப்பாங்க 25 சாங்ஸ்னு. ஸோ இது மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ ஓகேங்களா,
எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக் ஃப்ரம் வீடியோ. இப்போ உங்கள் இதை தொட்டு உங்கள் வீடியோ நீங்கள் வச்சுருக்கிற வீடியோவில் நீங்கள் இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் இதுலேருந்து எடுத்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ மை மியூசிக்கில் போயிட்டு போய் நீங்கள் வி டவுன்லோட்டரோ ஏதோ ஒன்று அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இருந்தால் இது மாதிரி ஒரு ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டிங்கன்னா போய் அதில் ரீசன்ட்லி யூஸ்டு வரும், போய் அதில் சேவ் ஆகிக்கணும். இந்த மாதிரி இதை கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, ரீசன்ட்லி யூஸ்டை பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக இந்த இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் டவுன்லோட்டருக்கு போகணும். இந்த 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 மியூசிக்லாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஆ, அவ்வளோதான். ஸோ ஒன்று காமிக்கலையே, மியூசிக் போயிட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் அது மாதிரி தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பார்க்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை லைட்டாக டிங் சாரி 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 கட் 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 கட். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ முடித்து கொடுக்க நான் உங்கள் கேமிங் தெரி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பக்கம் வச்சு ஹாய் கைஸ் பாய் கைஸ் வெல்கம் வச்சு ஐயோ முடியலையே. ஓகே கைஸ் பாய். நம்ம சேனலை லைக் அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அதை டங்குன்னு தட்டிட்டு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டுங்குன்னு தட்டிட்டு, பெல் ஐக்கனை டிங்குன்னு தட்டிட்டு, அப்படியே கமாண்டை லொக் டக் 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 அப்படின்னு போட்டு விட்டு கிளம்புங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கீழே அப்படியே தூக்குனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும், அதை பார்த்துட்டு போங்க. இல்லைனா நம்ம வீடியோ ஏதாச்சும் ஃபன்னாக இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் மார்க்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய் பாய். ஆள் அந்த நோட்டிஃபிகேஷனு வரணுன்றீங்க, அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ முடித்துக்கொள்ள நான் உங்களுக்கு கேமிங் தெரிஞ்சேன்னு எத்தனை தடவை பாய் சொல்லுவோம். ஓகே பாய்.